இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நாட்களாக கிரேஸ் தொலைக்காட்சியின் இறுதி வேலைகளுக்குள்ளாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஆண்டவர் இவைகளை இந்த வேலைகளில் ஒரு இறுதியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே இவைகளை நாங்கள் லான்ச் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணி இவ்வளோ தூரமாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி எல்லா காரியங்களும் ஒரு முடிவுக்கு வர கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். உங்கள் ஜபங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து செயல்பட்டு உலகம் எங்கும் நாங்களும் சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னும் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த தொலைக்காட்சியின் மூலியமாய் செயல்பட விரும்பினால் எங்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பேசி தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லா காரியங்களும் செய்து முன்னேறி கடந்து போக போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சகேரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4:6 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியால கூடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை 97 என்னை ஊழியத்துக்காக அழைத்தார். நான் தேவ சமூகத்தில் அந்த நாட்களில் நான் வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசமாயிருந்தது. ஆனால் தேவனுடைய அழைப்புக்கு நான் இணங்கி என்னை அர்ப்பணித்தேன். அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் என்னை அவர் கிருபைதான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. என்னால் நான் இவ்வளவு தூரம் வரவில்லை, என் பலத்தினாலோ அல்ல, என்னுடைய ஞானத்தினாலோ திறமையினாலோ அல்ல, அவர் கிருபை, முற்றிலும் அவர் கிருபை. நான் இவ்வளவு தூரம் நிற்பதுக்கும் இனி முன்னேறி கடந்து போவதற்கும் அந்த கிருபை எனக்கு போதுமாயிருக்கிறது. அவர் இவ்வளவு தூரமாய் நடத்தினார். தொலைக்காட்சி ஊழியங்கள் கூட என்னுடைய தரிசனம் அல்ல, தேவனாய் என்னை அழைத்து என் கரத்தில் தந்திருப்பது. ஆகையால் தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற நேரத்திலே அவர் செய்து ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் நடுவில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபோது, தேவனுடைய சமூகத்தில் ஜபத்துக்கு அமர்ந்து நான் கேட்டபோது, ஆண்டவரே என்னை விட்டுறோம், நான் ஊழியத்தை கவனிச்சுட்டு இருக்கிறேன், மற்ற காரியங்களெல்லாம் நான் உள்ளே போகணும்னு விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது, இது அவர் சித்தமாக என்னோடு கூட பேசினபடியால் தான் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கட்டடங்கள் வேலைகளை கர்த்தர் முடித்து கொடுத்தார். 2 ஸ்டுடியோக்களை கர்த்தர் முடித்து கொடுத்தார். அதுக்குள்ளே வர வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் படிப்படியாய் படிப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த நாளில் அதுக்குள்ளாய் நாங்கள் நின்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் தான் பைபிள் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல ஆவியால ஆனது என்பதாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவரை நீங்கள் பற்றி கொண்டு ஆவியானவரோடுவே நீங்கள் செயல்படும் போது அவர் தெளிவான பாதைகளில் உங்களுக்கு வழிகாட்டி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை போல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும், அவரையே நம்ப வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செயல்பட்டால் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னேறி கடந்து வருவதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எல்லாம் என் ஆவியால கூடும். வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்த வான்களை ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் பல வேளைகளில் நாம் பிரசங்கிக்கிறோம், பேசுகிறோம். அவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டபடியால் தான் அவங்க வாழ்க்கையில ஜெயம் வந்தது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பொல்லாத உலகம், பாவம் நிறைந்து இருள் நிறைந்த ஒரு உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காய் பிரகாசிக்கும்படி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்த கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டுமானால், ஜெயத்தோடு முன்னேறி கடந்து போக வேண்டுமானால், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அவர் சொல்லுகிறபடி நாம் முன்னேறி கடந்து போகும் போது நாம் பிரவேசிக்க முடியாத இடங்களில் கூட அவர் பிரவேசித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் இவ்வளவு தூரம் நாங்கள் கடந்து வந்தோம், இனியும் முன்னேறி கடந்து போக போகிறோம். ஆகையால் உங்க பலத்தையோ இல்ல பராக்கிரமத்தை நம்பி வாழாதிருங்கள். ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கும் ஒரு காரியத்தை மாற்றி அமைப்பதற்கும் அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் தேவ சமூகத்தில்
பொருத்தனை செய்த காரியம் என்ன, நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டது என்ன, ஆண்டவரே இவைகளெல்லாம் ஆரம்பித்து நீ தரும்போது உங்க சமூகத்தில் மாத்திரம் இருந்து நீங்க சொல்றத மாத்திரம் ஜனங்களுக்கு சொல்ல எனக்கு கிருபை தாரும். வேற எந்த காரியத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள, உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள, உம்மை மாத்திரம் பின்பற்ற எனக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் அருள் செய்வார், ஆண்டவர் கிருபை தருவார். அந்தபடியே கர்த்தர் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இவ்வளவு நாட்களாய் இந்த 20 வருஷ ஊழிய நாட்களிலே ஆண்டவர் என்னை நடத்தின விதங்கள் அற்புதமானவைகள், என்னால நம்ப முடியாதவைகள், பிரமிக்கத்தக்கவைகள். அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களுக்குள்ள நின்று இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்வார். தடமாறாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. தேவ சமூகத்துல உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்க. என்ன தேவையானாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அவருக்கு சொல்லுங்கள், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அதே மாதிரிதான் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் 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 தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தே கொண்டிருக்கிறார். எங்க கடந்து போனாலும் கர்த்தர் தயவத்தை இருக்கிறார். யாரிடத்தில் பேசினாலும் கர்த்தர் இரக்கத்தை பாராட்டுகிறார். எங்களை அறியாத ஜனங்க கிட்ட ஏதாவது இதை குறித்து நாங்கள் பேச கடந்து போகும் போதும் அவர்களும் உதவிகரமாய் மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து இவ்வளோ தூரம் வழிநடத்தி வந்தார். அவர் உங்களுக்கும் நடத்துவார், உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எனவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியால கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தொடர்ச்சியாக வழி நடத்துவார். ஒருவேளை நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த தொலைக்காட்சியின் மூலியமாக செயல்பட விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம். பேசி அதுக்கு பிறகு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம் முன்னேறி கடந்து போவோம். ஆண்டவர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை செய்வார். இப்போது இந்த கம்பெனி நடத்துவதற்கான அநேக பணங்கள் தேவைப்படுகிறது. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் வாய்க்க செய்வார். நம்ம ஜெபிக்கிறோம், நாங்களும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்க. இவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நடத்தினார், அவர் தொடர்ந்து முன்னேறுவதற்கு அவரே வழி தரப்பார். சோ அதனால எங்களோடு இணைந்து நீங்கள் செயல்பட விரும்பினால் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசி நாம் ஆண்டுடைய சித்தத்தில் நாம் முன்னேறி கடந்து போவோம். அன்பாய் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை இதை கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் நம்பி இருங்கள், வசனத்தின் மீது கவனமாய் இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ள இவைகளெல்லாம் முழு ஒழுங்குக்கு வந்து நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். ஆகையால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களோடு இணைந்திருங்க. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால், இன்னும் ஆலோசனைகள் வேண்டுமானால் அங்கே கீழே பார்க்குற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண மறக்காது இருங்க. எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் உங்களுக்கு போதிப்போம். தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போக போகிறோம். நமக்கு ஒரே ஒரு நோக்கம், இந்த உலகத்தில் ஆண்டவரை நாம் காண்பிக்க வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, உலகத்தின் பிரகாரமாய் நீங்கள் மாறாமல் உலகத்தை உன் பக்கமாய் திருப்ப வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் பாருங்க, பல விதமான ஸ்டைல, பல விதமான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க போல நம்ம பார்த்து நம்ம மாறாம அவங்க நம்மை போல மாறுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். அவங்க காரியத்தில் நம்ம கடந்து போயிடக்கூடாது, நம்மளை பார்த்து அவங்க தெரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொண்டால்தான் தேவன் நம்மை கொண்டு வெளிப்படுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்கள் ஒன்று செய்தால் அதே போல இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ கடந்து போக கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு, கர்த்தரையே நம்பீர், ஆண்டவர் உறுதியாய் பற்றிக்கொள். சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் விலகி காத்து, உனக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்களுக்கு விலகி காத்து, எல்லா இடங்களிலும் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணி வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணி அவர் சொன்னதை நிறைவேற்ற ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் அவர் சொன்னதை மறக்கவே மாட்டார். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ ஒன்று மாறாம ஒன்று கீழே விழாம அது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றிடுவார். அதனால அவரை நம்புங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரோட இணைந்து வாழுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க, தோல்வி சந்திக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு தோல்வியான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா வேதத்துல பல காரியங்களை வாசித்து பார்க்கும் போது நடந்த எல்லாமே நல்லதாய் நடந்தது, அதன் முடிவு ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை நாம் அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம்.
ஆகையால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் நாளைக்கு கணக்கு போடாதீங்க. ஒருவேளை நாளைக்கும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும்ன்ற ஆண்டவர் நிர்ணயிச்சிருந்தா நிச்சயமாக ஜெயத்துக்குள் கர்த்தர் நடத்துவார். ஒரு நாளும் உங்களை தலை வணங்க தலை குனிய விடவே மாட்டார். நீங்கள் பலர் மத்தியில் உயர்த்தப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாங்குறவர்களாய் அல்ல கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி உங்களை பலப்படுத்தி நடத்துவார். ஆகையால் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை நம்பியிருங்க, கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் கிரேஸ் தொலைக்காட்சி டிவியில் பார்க்கப்படும். உலகமெங்கும் அநேக இடங்களிலே இதை பார்ப்பதுக்கு ஆண்டவர் வழிகளை தரப்பார். சேட்டலைட் சேனலாக லான்ச் பண்ணுகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது, செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எங்களோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தர் காரியங்களை செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியால கூடும் என்று வாக்களித்தீர். அந்த வார்த்தையின்படியே உம்மோட வல்லமைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் விளங்க பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் இரத்தத்தினால் சுத்திகரித்து இவர்களை தொடர்ச்சியாய் வழிநடத்துவீராக. எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் செயலிழந்து போகட்டும். அவங்க பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறட்டும். உம்முடைய இரக்கத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளும், முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யும். உங்க நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அங்கே கீழே நம்பர் பார்ப்பீங்க. எங்களோடு பேசணும்னா எங்களோடு கூட நீங்கள் பேசலாம். எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவனுக்காக செயல்பட போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.